ஹாய் சிஸ்டர்ஸ், நம்ம ப்ரொஃபஷ்னலாக என்ன மிக்ஸாலஜி பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ வாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கலாம். அதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட்ஸ், ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வேணுங்கிறது ஹென்னா பவுடர். இதை நம்ம ஹெச்பின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில். இதை வந்துட்டு இ ஆயில்னு சொல்லுவோம். ஓகேங்களா. தேர்ட் பார்த்தீங்கன்னா சுகர். ஃபோர்த் ஒன் லெமன். ஃபிஃப்த் ஒன் வாட்டர். உங்களுக்கு தெரியுதா, நான் எழுதிட்டே போகலாமா? இதெல்லாமே வந்து இதுக்கு நீட் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். ஸ்பேட்டுலா இதோடைய டெஃபினேஷன் நான் நெக்ஸ்ட் லாஸ்ட்ல சொல்கிறேன். ஸ்டாக்கிங். நைன்த் ஒன் பின்ஸ். டென்த் ஒன் செல்லோ ஷீட்ஸ். லெவன்த் ஒன் செல்லோ டேப். டுவெல்த் ஒன் டிஸ்பென்சர். தேர்டீன்த் ஒன் ஸ்கேல், அதாவது மெஷரிங் ஸ்கேல். ஃபோர்டீன்த் ஒன் மெஷரிங் கப். ஃபிஃப்டீன்த் ஒன் கட்டர். சிக்ஸ்டீன்த் ஒன் பைப்பிங் பேக். ஓகேங்களா. லாக் பண்ணு. பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. சுகர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேர்ட் ஒன் சுகர் பார்க்கலாம். சுகரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் ஒன்று இருக்கு, ப்ரௌன் சுகர் ஒன்று இருக்கு, இல்லைங்களா? இந்த ப்ரௌன் சுகர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இது வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டேன். இது வந்துட்டு அந்த டயாலிசிஸ்க்கு வந்து செட் ஆகுது. மிக்ஸாலஜிக்கு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பின்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் பின். சில்வர் பின்னா நம்ம நார்மலா குண்டூசி இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த தெர்மோகோலுக்குல நம்ம போடுறப்ப யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆமா. குண்டூசி. அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓ ஏன்னா இதுதான் கோன் வச்சுக்கோங்களேன். கோன்னா இந்த இந்த டிப் இருக்கு பாத்தீங்களா, நீங்க குண்டூசி போட்டு நீங்க இது பண்றீங்க. உதாரணமா இது குண்டூசின்னு வச்சுக்கோங்க. ஆ குண்டூசி அதாவது சில்வர் குண்டூசி. ஓகேங்களா. இது நீங்க ம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நம்ம ஓகே. கோன் ஃபில் பண்ணி நீங்க குடுக்கறீங்கன்னா, நீங்க ஒருவேளை நீங்க இந்த பின்னோடய குடுக்கறீங்கன்னா அப்படி கொடுக்க கூடாது. ஏன்னா இப்ப நான் அந்த டிப்போட போட்டு கொடுக்கும்போது இந்த சைடு வந்து குண்டூசிங்கிறது துருப்பிடிக்க கூடிய விஷயம். ஒரு நார்மலான பின்னூசியை நீங்க ஒரு துணியில குத்தி வச்சு பாருங்களேன், அது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் அந்த ஏரியா. ஓகேங்களா. இதுதான் வந்து 2.25 mm. ஓகேங்களா. 0.0 சொல்ல வேணா 2.25 mm வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு தின்னா இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா ஓகே. சீட்டு. இது வந்துட்டு நம்ம பிராக்டிஸ் இருக்கு இல்லையா, நம்ம பிரைட் நம்ம இப்ப நானே நான் ஒரு பிரைடுக்கு போய் போட போறேன்னா நான் இந்த ஷீட் எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு இது காஸ்ட் வைஸ் ஆகும் சரி, எனக்கு இது வந்துட்டு எனக்கு கரெக்டா தான் இருக்கு, அஃபோர்டபுளாவும் இருக்கு, இன்னொன்னு எனக்கு இது கிரிப்பாவும் இருக்கு, அதாவது எனக்கு இது ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தான். ஓகேங்களா. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஜமீலாங்கிற ஒரு இடத்துல கிடைக்கும் நமக்கு. இந்தியால பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுங்கிற இடத்துல சோஜட்டுங்கிற ஏரியால நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நம்ம பாகிஸ்தான் பக்கம் போக வேணாம், நம்ம இந்தியா பக்கமே பார்க்கலாம். இந்தியால பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுங்கிற இடத்துல சோஜட்டுங்கிற ஏரியால நமக்கு கிடைக்கும்.
வந்துட்டு ஆஃப்டர் கேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? ஸ்மெல்காக யூஸ் பண்ணுவாங்க, லேவெண்டரும் டீட்ரியும். ஓகேங்களா? ஸ்மெல்காகவும் ஸ்டெயின்காகவும் யூஸ் பண்ணுவாங்க ஆஃப்டர் கேர்ல. லைட்டா ஒன் பீட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். ஆயில் வந்து பியூர் ஆயிலா இருக்கு. எப்படி கண்டுபிடிக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷேக் பண்ணுங்க, வாங்கிட்டு ஷேக் பண்ணுங்க, வித்தின் அ செகண்ட் பபுள்ஸ் நின்றும். புரியுதுங்களா? கரெக்டா இருக்கணும், அதுதான் எனக்கு இப்ப இது கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணனும்னா, நம்ம இப்படி நம்ம டைரலிஸ் ஆனதுக்கு அப்புறம், மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி கொஞ்சமா எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்துட்டு நம்ம இப்படி உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, உள்ளங்கையில ஃபீல் டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி இது ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு விட்டுறணும். இதுல வந்துட்டு ஆரஞ்சு கலர் வந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்டெயின் வேற லெவலா இருக்கும். திப்பி திப்பியா வரும். இதுல பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு, ஃப்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. சரிங்க, நான் உங்களுக்கு நான் டிசைன் போட்டு காமிக்கிறது அழிச்சிடுறேன். இல்லாடி ஸ்டெயின் வந்துடும் பாருங்க, எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. இல்லைங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எப்பவுமே நீங்க டிசைன் போட்டுலாம் பாக்கணும்ட்டு இல்ல, லைன் போட்டு பாருங்க. இப்ப நம்ம எடுத்தோம்னா ஃப்ளோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதுவே நீங்க சிங்கோன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளோ வராது. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஆஃப்டர் கேருங்கிறது நிறைய இருக்கு சிஸ்டர். பாம் மேக்கிங் இருக்கு. ஓகேங்களா? பாம் மேக்கிங் இருக்கு, சிலன் ஸ்ப்ரே மேக்கிங் இருக்கு, ஆஃப்டர் கேர் ஆயில் மேக்கிங் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நம்ம நிறைய எழுத வேண்டியது இருக்கு. ஓகே.